திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கழகம் கட்டுகிற வகையில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் அளவிரித்து ஆடியது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மக்களிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார். பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மாநிலம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக் என்பவருடைய அதை வைத்துக்கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அதான் நான் சொன்னேன், உளவுத்துறையை உணவு அதிகாரம் வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு ஏமாற்று திறம் படைத்த ஒருவர் ஆப்டால் எங்களை ஏமாற்றத்தில் ஒன்று பெருசுது. அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவில் யார் யார் வராங்க போறாங்க, சாதாரணமாக கம்பல்ல பேசின அன்பரசனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அவ்வளோ சக்தி வாய்ந்த இவர்கள் இவரை ஏன் இப்படி அட்டுவோ பிடிக்க முடியாது? அவர்களே ஏமாந்துருக்கிற போது ஒரு சாதாரண எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டுமோ மு க ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பது நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிறவர்கள் கொடுக்குற பரிந்துரை தான். அப்படி கொடுக்குற போது அவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு தான், இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதிவு ஒரு துணை அமைப்பாளர் 10 கோடி 11 அவர் பேரை கொடுத்துருக்கிறார். அவரும் ஏமாற்றப்பட்டிருக்காரு, அரசாங்கத்தை ஏமாற்றிருக்கிறார், அவரையும் ஏமாற்றிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் என் பேரில் ஒரு டிஃபமேஷன் சூட், கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதாவது முதலமைச்சர்கிட்ட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம், அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல. இன்னைக்கு 15 பிப்ரவரி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுது. ஆனால் வந்து இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, பதிலும் சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சரின் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. யாருக்கும் சந்தேகம் குறைய போறதில்லை. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் நான் முதலிருந்து சொல்றது சென்னைக்குள்ள மெத் லேபே ஓட்டிட்டு இருக்காங்க. லேப் இல்லாமல் நீங்க சிந்தட்டிக் ட்ரக்ல தயாரிக்கவே முடியாது. நீங்க சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும். அந்த லேப் சென்னைக்குள்ள எங்க இருக்கு? இன்னைக்கு குடோன்ல வேறு வேறு இடத்துல நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் இருந்தால் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்க முடியும். தயாரிச்ச பிறகு கொரியர் கம்பெனியில டெல்லிக்கு அனுப்புறீங்க, டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோக்னட்ல கலந்து வெளியே அனுப்புறீங்க. ஸோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டுட்டு இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்வது போல இருக்கு. மக்களுக்கு தேவை பதில், பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்ல அவங்க ட்ரக்ஸ் பிடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ளதான் ட்ரக்ஸ் உள்ள வரும், குறிப்பாக முந்திரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால்தான் 2வது பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா
போர்பந்தர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்தான். இன்றைக்கி அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்களாம் முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், ஹிமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்டில் வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்கள் கஞ்சா கல்டிவேட் பண்ணுறோமா? ஏதாச்சும் இங்கே மலைப்பகுதி இருக்கா? இங்கே ஏதாச்சும் வளர்க்குறாங்களா கஞ்சா செடி, பயிரிட்டுருக்கிறாங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில் பொறுப்பில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறான். ஓ, அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு மேலே இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் திரும்ப நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும், பார்டர் ஸ்டேட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாமல் 1000 கோடி ரூபாய் சிந்தட்டிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஆபரேஷன் யார் பண்ணுறாங்க? மத்திய அரசு தானே பண்ணுறாங்க. இதனால் மாநில போலீஸ் முந்திரா போர்ட்டில் போய் பிடிச்சாங்களா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்திரா போர்ட்டில் போய் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா? அது பிடிச்சது யார்? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள் என்சிபி தானே பிடிக்கிறாங்க. அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரசிடன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு? நான் பங்காளி கட்சின்னு மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறாரா?